வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் பிவிசி டோர் ரைட் பண்ணுறதுக்கு தேவையான 45 டிகிரி டை கட்டர் வந்து நாமளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 45 டிகிரி கட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கணும். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி ஷீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ஏ செக்ஷனில் டாப் ஆகல ஒரு 14 இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் வெட்டிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சு வச்சாலே போதும் பேஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வச்சு கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது நல்லா நம்ம கிரிப்பாக பிடிச்சி கட் பண்ணலாம். இப்போ இதை மாதிரி ரெண்டு பீஸு 14 இன்ச்சுக்கு ரெண்டு ஏ செக்ஷன் வெட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 14 இன்ச்சு, வித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஏ செக்ஷன் சேர்க்கும் போது 9 இன்ச்சு வரும். 9 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவு. நம்ம இதில் வந்து ஃப்ரேமை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுவே இந்த பேஸுக்கு வந்து இந்த 9 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி ரெண்டு பீஸை கட் பண்ணி 14 இன்ச்சில் கட் பண்ணி நம்ம சைனோ பாண்டு போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டி நல்லா சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் சென்டர் சர்ஃபேஸு ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட சைஸ் பார்த்துங்க, இது 14 இன்ச்சு லென்த்தும் 9 இன்ச்சு வித்தும் இருக்குது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கட் பண்ணுறதுக்கு பேஸுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம டோரோட வாசக்கால் ஃப்ரேமை செட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சில் 4 பீஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்த்தாக இருக்கும் போதே அந்த ஃப்ரேமில் உள்ள பேக் சைடில் அந்த ரிப்பு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோரமும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். அதை அந்த ஃப்ரேம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்துங்க, இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் பீஸு நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம டோர் மெட்டீரியல்லே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எதனால் ஒரு டேமேஜ் ஆனால் கூட திரும்ப ஈஸியாக வந்து இன்னொரு இது கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டோர் மெட்டீரியல் நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ ஒதுங்கும் அதில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பாருங்க, இது ஃப்ரேம் கட் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே இருக்கும், பேக் சைடில் அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு ரிப்பையும் இதுமாரி சர்ஃபேஸ் மட்டமாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்தை இது வந்து கட்டிங் மிஷினில் ஃபினிஷிங்கை வெட்ட முடியாதுங்கிறதுக்காக தான் 14 இன்ச்சு ஃப்ரேம் வெட்டாமல் 28 இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் வெட்டியிருக்கிறேன். இப்போ இது லென்த்து கட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா அதை 14 இன்ச்சியாக கன்வெர்ட் பண்ணி வெட்டிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இந்த ரிப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லென்த்தாக இருந்தால் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் கட்டிங் மிஷினை வச்சு, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு பீஸுக்கு ஒரே பீஸாக வெட்டிக்கிட்டு அப்புறமேலாம் இது லென்த்து ரிப்பை எடுத்துகிட்டு
14 இன்ச் வெட்டிங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கும் போது, ஒரே ஃப்ரேமில் எடுத்துருக்கும் போது அந்த பீஸை ரிப்பு பீஸை எடுத்துருங்க. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக வெட்டிக்கணும். இப்போ நான் 28 இன்ச் வச்சுருந்த ஃப்ரேமை இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன், 14 இன்ச்னு, ஏன்னா பேஸ் வந்து 14 இன்ச் வச்சுக்கிறேன். 14 இன்ச் கம்மியாக வச்சா கட் பண்ணும்போது கை வந்து கட்டிங் பிளேடுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். 14 இன்ச் நீங்கள் உங்களுக்கு வசதி இப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி 14 இன்ச் பெருசாக வச்சு 15 இன்ச் வச்சுக்கலாம், 16 இன்ச் 17 இன்ச் எப்படினா வச்சுக்கலாம். ஆனால் 14 இன்ச் கம்மியாக வைக்காதீங்க. அது வந்து அந்த கட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் அந்த டைக்குள்ளே விட்டு கட் பண்ணி பிடிக்கும் போது இதாகும். இப்போ பார்த்தீங்க, இதை வெட்டியாச்சு. இதை ஆப்போசிட்டாக வச்சு கரெக்டாக அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் வந்து பாண்டு வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இப்போ 4 பீஸ் ஒட்டியிருக்கோம், 2 பீஸை ஒன்று சேர்த்து ஒட்டிக்கணும். பாருங்க அந்த ஒட்டும் போது ரெண்டு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஒற்றை இடத்துல அப் டவுனாக இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மட்டமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் அதில் போகும்போது ஸ்ட்ரக் ஆகாமல் ஸ்மூத்தாக போகும். இல்லாட்டினா அதில் அந்த இடத்துல போயிட்டு கட்டிங் மிஷினு தேங்கி நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற ஃப்ரேம் ஆகட்டும் இல்லை ஏ செக்ஷன் ஆகட்டும் அந்த 45 டிகிரியில் சரியாக கட்டிங் விழாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி டோர் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வச்சு தான் வெட்டுறது. அப்புறம் அந்த இதில் கட்டிங் தப்பாக போயிடுச்சுன்னா திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணும்போது குறைஞ்சி போயிடும். அது டோர் செய்கிறதுல வந்து அளவு வந்து தப்பாகி போயிடும். அதனால் இந்த ஃப்ரேம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி, சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு இந்த ஃப்ரேம் ஒட்டியாச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி இன்னொரு ஃப்ரேமையும் நீங்கள் இன்னொரு செட்டையும் கரெக்டாக ஒட்டிக்கிங்க. இது சைனா பண்ணு போட்டால் அது உடனே ஒட்டிக்கும், உடனே ரெடி பண்ணுறது, இது ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினைங்கன்னா இந்த டோர் ஃப்ரேம்லேயும் சரி, பேஸில் இருக்கிற டாப்பாவிலையும் சரி, அதை நீங்கள் வுட்டு கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு கட்டிங் மிஷின் வச்சால் வெட்டும் போது நகர்ற மாதிரி, படகுறதுக்கு முன்னே நகர்ற மாதிரி இருக்கும் அப்படி நீங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேஸ் மாதிரி இன்னொரு பேஸ் நீங்கள் ரெடி பண்ணி கீழே அதை சேர்த்து விட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளைவுட் கூட வச்சு நீங்கள் முடிக்கிக்கலாம், வெயிட்டாக இருக்கும். கட்டிங் மிஷின் வச்சு வெட்டும் போது நகராது. இது இப்போ ரெண்டு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் மட்டம் வச்சு ஒரு செட்டு ஃப்ரேமை நம்ம கரெக்டாக அந்த பேஸோட மட்டம் வச்சு கரெக்டாக ஒட்டிக்கணும். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃபஸ்ட் ஆ பக்கம் ஒட்டிட்டு இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அதில் கேப்பில் நிறையா பாண்டு உள்ள போகிற மாதிரி இப்போ வச்சுட்டு நல்லா ஒட்டிக்கிங்க. இது ஒட்டி நல்லா ஒட்டின உடனே அடுத்த ஃப்ரேமை இந்த ஃப்ரேம் எட்ஜிலேருந்து 3-4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் அளவு வச்சு அடுத்த ஃப்ரேமை கரெக்டாக அளவு வச்சு ஒட்டிக்கிங்க. 3 இன்ச் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், ஏன்னா டாஃபாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் கிட்ட தான் வரும். அப்போ நம்ம வச்சு பிடிச்சி வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை 3 இன்ச்சுக்கு மேலே 3.5 இன்ச் வச்சுக்கலாம், 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வைக்கும் போது கட்டிங் மிஷின் போகும்போது இந்த ஃப்ரேமை கடந்து அந்த அடுத்த ஃப்ரேமை டச் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். 3 இன்ச்சு 3.5 இன்ச்னால் அது கரெக்டாக இந்த ஃப்ரேம்லேருந்து மூவ் பண்ணி அடுத்த ஃப்ரேமுக்கு போகும்போது இந்த ஃப்ரேமில் பாதி அந்த ஃப்ரேமில் பாதி டச்சில் இருக்கும். அதனால் எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாமல் கட்டிங் மிஷினு ஸ்மூத்தாக போகும். 4 இன்ச்னால் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரேமு ஏ செக்ஷன் மட்டும் மாரி தான் 3 இன்ச்சு கூட கரெக்டாக தான் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா 4-5 ஏ செக்ஷன், அது தரம் இருக்கிற ஏ செக்ஷன் வெட்டுறது கஷ்டமாக இருக்கும், அது வெட்ட முடியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நீங்கள் இந்த இது கட்டிங் மிஷினை வந்து நம்ம டோருக்கு யூஸ் பண்ணும்போது 5-5 பிளேடு போட்டு தான் யூஸ் பண்ணணும், அதுதான் ஃப்ரேமே ஏ செக்ஷன் வெட்ட முடியும். 5-5 பிளேடு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிட்டத்தட்ட கீழே பேஸ் கட்டிங் பிளேடு வெளியே நிற்கும். அடுத்து பார்த்தீங்க, இதேமாரி ஒரு டாஃபா பீஸு சி பீஸ் எடுத்து அந்த எல்ல வந்து ஒரு 4mm அளவுக்கு வச்சு, இல்லை நீங்கள் வந்து அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல் டைப் இருக்கிற மாதிரி கட் பண்ணது பாருங்கள், அந்த எல் ஏரியா வந்து ஒரு 4mm இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா 4.5 அப்படின்லாம் இருந்ததுன்னா கட்டிங் மிஷின் போகும்போது கட்டிங் மிஷினோட சைடு வந்து அந்த அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகியிருக்கிற ஃப்ரேம் அந்த இதில் பட்டு மேலே தூக்கும். அதனால் வந்து கட்டிங்கோட ஸ்கொயரோட கட்டிங் வந்து ராசாக போயிடும். பார்த்துக்கங்க, இது ஒரு 4mm இருந்தால் போகிறோம், இதை மாதிரி லெட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இது அதில் உள்ள பீஸையும் ஃபினிஷிங்காக இப்போ மாதிரி எடுத்து அது கூடவே அந்த எல் டைப்பில் இருக்கிறதுல ஒட்டிக்கிங்க. ஒட்டிக்கிட்டால் அது வந்து அந்த நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த 45 டிகிரி இந்த பேஸில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு ஸ்கொயர் வேணும். இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா ட்ரை ஸ்கொயர்லேயே அட்ஜஸ்டபிள் ட்ரை ஸ்கொயர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது டூல்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் ட்ரை ஸ்கொயர் இருக்கும், அது எந்த டிகிரி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட 45 டிகிரி வச்சு இதை கரெக்டாக வச்சு அந் ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரேமில் கரெக்டாக அந்த ஸ்கொயரை அணைச்சி நீங்கள் இதில் ரெண்டு ஃப்ரேம் பேஸையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க, டாப் ஹேண்டிலையும் பாட்டம் ஹேண்டிலையும் ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டு நீங்கள் கட்டிங் மிஷினை வச்சு நீங்கள் அடுத்து வரும்போது பாருங்கள் கட்டிங் மிஷினை வச்சு வெட்டுவோம். அந்த கட்டிங் மிஷினை அதுமாரி வச்சு வெட்டிட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக டாஃபா பீஸு ஃப்ரேம் பீஸு ரெண்டு பீஸ் எடுத்துக்கு 45 டிகிரி அதில் கட்டிங் பண்ணி ரெண்டு ஃப்ரேமையும் ரெண்டு கார்னையும் ஒன்றா சேர்த்து ட்ரை ஸ்கொயரை வச்சு கரெக்டாக 90 டிகிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் அந்த 45 டிகிரி ஸ்கொயரை வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அந்த ஸ்ட்ரிப்பு வச்சுருக்கோமே அதில் தான் வந்து கட்டிங் மிஷினோட பேஸ் அணைஞ்சி ஸ்ட்ரைக்டாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக வச்சிங்க. அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த டாப் எண்டில் ஒரு ஸ்க்ரூன்னு போட்டுங்க. இந்த ஸ்க்ரூ பிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஃப்ரேமில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோருக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற வுட்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூ முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த டாப் எண்ட் ஸ்க்ரூ முடிக்கிட்டு இப்போ அந்த ஸ்கொயரை அதில் அணைச்சி கரெக்டாக கேப் இல்லாமல் இந்த 45 டிகிரியில் உள்ள சைடில் வந்து அந்த ஸ்டிப்பு வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக அணையிற மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குங்க. ஒரு பேனாவோ பென்சிலை வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குங்க. ஏன்னா திரும்பவும் வந்து நம்மளோட கட்டிங்கில் வந்து எதனா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மார்க்கை வச்சு தான் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்ம அதாவது இன்சைடாக அவுட் சைடாக வந்து நகர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடையாளத்துக்காக ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி வச்சுங்க. மார்க் பண்ணிவிட்டு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போது பாட்டம் எண்டில் இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் மிஷினை வச்சு நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு எப்படி கட்டிங் மிஷின் வந்து அதில் போகுமோ அதே மாதிரி வச்சு ஒரு கட்டிங் போட்டுடணும். கரெக்டாக இந்த ஸ்டிப்பை அணைஞ்சு போகிற மாதிரி, பேஸ் அணைஞ்சு போகிற மாதிரி நீங்கள் கட்டிங் போங்க. இப்படி கட்டிங் போடும்போது அந்த கட்டிங் எண்டு தான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடு வந்து அந்த இடத்துல தான் போகும்னு நம்ம ஒரு கரெக்டாக
மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன மார்க் கட் பண்ண வைக்கிறோமோ கரெக்டாக அந்த கட்டிங் எண்டில் வச்சு அந்த பீஸை நம்ம கட் பண்ணணும். பார்த்துங்க, இப்போதைக்கு இந்த டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி 14 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக கட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது பாருங்க, 13 இன்ச்சில் அது கட்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 14 இன்ச்சு கரெக்டான ஒரு அளவு. அதுக்கு மேலே வேணால் வச்சுக்கலாம், அது கம்மியாக வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த பேஸ் ரெடி பண்ண பிறகு இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த ஹோல்ஸ்லலாம் நாம் உட்டு வந்து டோருக்கு யூஸ் பண்ணுற உட்டை வந்து நீங்கள் இதுக்குள்ளார இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கிங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி பண்ணிக்கிங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கட்டிங் மிஷின் அதில் கரெக்டாக போகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கிட்டேனா, கட்டிங் மிஷினை ஆன்லேயே நீங்கள் 2 மணி நேரம் அதில் கரெக்டாக விட்டு இது பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பழகணும்னா இதை தொடர்ச்சியாக நீங்கள் கட் பண்ணி பழகினீங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அது கட்டிங் செக் பண்ணணும், பாட்டி போயிட்டு கரெக்டாக இருக்கானே. இப்போ மார்க் பண்ணிவிட்டேன், ஒரு மார்க் ஒன் பண்ணிவிட்டு இதுதான் அளவு மார்க் வச்சிங்க. கரெக்டாக அந்த கட்டிங் எண்டில் நீங்கள் அந்த மார்க்கை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நல்லா பார்த்து கவனமாக வெட்டணும், விரல் வந்து பிளேடுக்கு போயிடக்கூடாது. இதை மாதிரி நீங்கள் அந்த கட்டிங் எண்டில் வச்சு மிஷினை வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கட்டிங் வந்துடும். இதேமாதிரி 2 பீஸ் எடுத்து கட்டிங் பண்ணிக்கிங்க. கட்டிங் பண்ணிட்டு 2 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணும்போது தான் அது 45 டிகிரி இருக்கான்னு செக் பண்ண முடியும். இதேமாதிரி இன்னொரு பீஸும் வெட்டிங்க, ஃப்ரேம் பீஸு கூட வச்சு வெட்டலாம், இல்லை டாஃபா பீஸ் கூட வச்சு வெட்டிக்கலாம். இதேமாரி 2 பீஸ் வெட்டிக்கிட்டு அதை ஃபைல் வச்சு கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக ஃபைல் பண்ணிட்டு பாருங்க, இதை ஸ்கொயரை வச்சு செக் பண்ணணும். நான் இப்போ சும்மா பாண்ட் வச்சு ஒட்டுறேன், நீங்கள் அது ஒட்டாமலே ஸ்கொயரை வச்சு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை இப்போ நம்ம ஸ்கொயர் வச்சு செக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து கரெக்டாக ஸ்கொயர் செட் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் வச்சு பார்க்கும்போது அதோட டாப் எண்டு அந்த எண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை பிடிச்சிருக்க இடத்துல ஷேக்கிங் ஆகுது. இப்படி ஷேக்கிங் ஆனதுன்னா இன்னர் சைட் கட்டிங்க உள்ளே நகர்த்தணும் ஒரு சமயம். அப்படி இல்லை, ஸ்கொயர் வந்து அந்த எண்டில் ஷேக்கிங் ஆகுது, கேப் இருக்குது அப்படின்னா அவுட் சைட் கட்டிங்க நகர்த்தணும். நல்லா ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஸ்கொயர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்கொயர் வந்து எந்த ஷேக்கிங் இல்லாமல் நான் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். அந்த கார்னரில் ஷேக்கிங் முன்னாடி ஷேக்கிங் வந்து இப்போ ஷேக் கிடையாது. அதேமாரி டாப் எண்டிலும் ஸ்கொயர் டாப் எண்ட்லையும் ஷேக்கிங் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா கட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 45 டிகிரி கரெக்டாக இருந்தால் 2 45 டிகிரி சேரும்போது உங்களுக்கு ஸ்கொயர் 90 டிகிரி ஸ்கொயர் இது உங்களுக்கு கரெக்டாக கட்டும். அப்படி இல்லை, அந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஷேக் ஆனதுன்னா நம்ம கட்டிங்கோட இன்னர் சைடில் வந்து கட்டிங்கை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அப்படி இல்லை, ஸ்கொயரோட 2 எண்ட்லேயும் கேப் வருது அப்படின்னா கட்டிங்கோட இந்த டாப் எண்டில் இந்த
டாப் எண்டில் உள்ள கட்டிங்கை பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. டாப் எண்டில் உள்ள கட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டிப்பு இருக்குல்ல ஸ்குரு, அதுதான் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஸ்டிப்பை நல்லா பாண்டு போட்டு நல்லா ஒட்டிக்கிங்க. அவ்வளவுதான்.